கொரோனா தடுப்பூசியில் பின்தங்கியுள்ள பிரான்ஸ். உலக நாடுகள் ஒவ்வொன்றும் தமது குடிமக்களுக்கு கொரோனா தடுப்பூசியினை படிப்படியாக இட்டு வரும் நிலையில் பிரான்ஸ் இச்செயற்பாட்டில் மிகவும் பின்தங்கியுள்ள நிலையில் உள்ளதாக அறிய முடிகின்றது. இதுவரை பிரான்சில் 332 பேருக்கு மட்டுமே தடுப்பூசியிடப்பட்டுள்ளது. ஒப்பீட்டளவில் ஜெர்மனி 131,626 பேருக்கு தடுப்பூசியினை வழங்கியுள்ளதோடு 400 மேற்பட்ட மையங்கள் இதற்கென இயங்கி வருகின்றது. பிரான்சில் ஏற்பட்டுள்ள இந்த தாமதம் குறித்து விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் நாடளாவிய ரீதியில் 100 மையங்கள் இயங்க இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். மூதாளர் காப்பகங்களில் மூதாளர்களின் விருப்பத்திற்கு அமையவே தடுப்பூசிகள் இடப்படும் நிலையில் அவர்களுக்கு இருக்கின்ற பலவீனமான இந்த எண்ணிக்கைக்கு காரணமெனவும் கூறப்படுகின்றது. இலக்கில் பிரான்ஸ் இருக்கின்ற நிலையில் இந்த தாமதம் அந்த இலக்கினை அடையுமாகின்ற கேள்வியை எழுப்பியுள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும்.